சவுக்கு சங்கர் பத்தி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூடியூப்ல அவருடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து நிறைய பேரோட ஊழலை பத்தி அவங்களுடைய பார்த்துருக்கேன். யூடியூப்ல அப்பப்போ ட்ரால் பண்ணுவார், டிஎம்கே பத்தி ட்ரால் பண்ணிருக்காரு அதிகமா. சவுக்கு சங்கர் பத்தி தெரியுமா? அவரை பத்தி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ தெரியாது ப்ரோ. ப்ரோ நீங்க சவுக்கு சங்கர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. அண்ணா, நீங்க சவுக்கு சங்கர் பத்தி இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. நான் யாருன்னு பார்த்தது இல்லை, எனக்கு கேள்வியும் பண்ணல. அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். போலீஸ்ல இருந்தது, விஜிலியன்ஸ்ல இருந்தது சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட, தெரிஞ்சிருக்கு நமக்கு. ப்ரோ உங்களுக்கு சவுக்கு சங்கர் பத்தி தெரியுமா? அவரை பத்தி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது. இல்லை, நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ப்ரோ நீங்கள் சவுக்கு சங்கர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாச்சும்? இல்லை ப்ரோ, யாருன்னே தெரியாது ப்ரோ. அவர் யார், என்ன மாதிரி? இப்போ சவுக்கு சங்கர் பற்றி தெரியுமா? அவரை பற்றி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, இப்போ தெரியாது ப்ரோ. யார் ப்ரோ அவர்? எங்கேயுமே பார்த்தது இல்லை. அவர் டிவிலையும் பார்த்துல, எங்கள் நேர்லையும் பார்த்துல. யார் அவர்? யூடியூப்பில் பார்த்துருக்கீங்களா? இல்லை ப்ரோ, பார்த்து இப்போ நம்ம கேள்வி போகிறேன். நான் யார் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி அவரை பற்றி எதுவும் சொன்னது கிடையாதுங்களா? சொன்னது இல்லை யாரும். ப்ரோ நீங்கள் சவுக்கு சங்கர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாச்சும்? கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. இப்போ அவர் அவர் பேசுகிறதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ரொம்ப ஓப்பனப்பாக பேசுகிறாரு. அரசியலை வந்து உண்மையாக, ரியலிஸ்டிக்காக, எந்த உண்மையோ அதை தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசுக்கு எதிராகவே செயல்பட்டு வர்றாரு. எங்கே பேசினாலும் சரி, எந்த கருத்து எங்கே பேசினாலும் சரி, அவங்க சரியில்லை அப்படின்றத பற்றி தான் பேசுறாரு. அப்படி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஸ்டார்டிங்கில் வந்து திமுகவுக்கு மட்டும் பேசலை, எல்லா கட்சியுமே இது பண்ணி பேசினார். மேபி வந்து அவங்க வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக பேசுனதுனால அவங்கள பற்றியே பர்டிகுலராக பேசுகிறாரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் எல்லா கட்சியுமே வந்து பேசினார், பர்டிகுலராக சீமானா இருக்கட்டும் எல்லாத்தையும் பற்றி பேசினார். பட் அவருக்கு அகேன்ஸ்டாக மாறவும் மேபி இப்போ திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுகிறாருன்னு தான் அதுதான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சவுக்கு சங்கர் பற்றி இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. நான் யாருன்னு பார்த்ததில்லை, எனக்கு கேள்வியும் பண்ணல. தெரியாது. நீங்கள் கேள்விப்படலை? யாராச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா சவுக்கு சங்கர் யூடியூப்லாம் பேசுவார் அந்த மாதிரி? இன்ன வரையும் நான் பார்க்கவும் இல்லை, என் காதுக்கு வரவும் இல்லை, கேள்விப்படவும் இல்லை. ஆனால் வணக்கம், நான் நீங்கள் சவுக்கு சங்கர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? தெரியாது. யாராச்சும் இது முன்னாடி அவரை பற்றி உங்ககிட்ட எதுவும் சொன்னது கிடையாதுங்களா? இப்போ யூடியூப்லாம் நீங்கள் பார்த்து வருவார், அதெல்லாம் கூட பார்த்து கிடையாதுங்களா? யூடியூப்பை பார்த்துருக்கேன், நான் பார்த்தது கிடையாது. இப்போ அவர் சவுக்கு சங்கர்ன்றவர் வந்து இந்த திமுக அரசுக்கு எதிராகவே அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது. எந்த எங்கே பேசினாலும் சரி, எந்த விவாதத்தில் பேசினாலும் சரி, எந்த தொலைக்காட்சியில் பேசினாலும் சரி, திமுக அரசு சரியில்லை அப்படி அவங்களுக்கு எதிராகவே கரு எல்லா கருத்துலையும் பதிவு பண்ணிட்டு வர்றாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக நடக்குதுன்னு கேட்குறாரு, திமுகவில் என்ன நடக்குதோ அதை கேட்குறாரு, அதானே, வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஒற்றை தனி மனிதர் குறை சொல்கிற அளவுக்கு தான் இந்த அரசு நடந்துக்குதா? ஆமாம், அப்படி தான் நடக்குது. அவர் மட்டும் சொல்லுறது, ஜனங்க நிறைய சொல்லுவாங்க, நிறைய குறைகள் இருக்குது, இல்லாத ஒன்று நடக்குது. இப்போ சவுக்கு சங்கரை பற்றி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். போலீஸில் இருந்தது, விஜிலியன்ஸில் இருந்தது சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட, தெரிஞ்சிருக்கு நமக்கு. மற்றபடி யூடியூப் சேனலில் அவரை பற்றி நிறைய பார்த்துட்ருக்குறேன். அவருடைய செயல்பாடுகள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரோட செயல்பாடுகள் நம்ம எப்படி பார்க்கறோம்னா, ஒரு தப்பான ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்தால் அதை வந்து அவர் கேட்குறாப்புல, தட்டி கேட்குறாப்புல, நிறைய விஷயத்துக்கு வந்து மக்களுக்கு வந்து இந்த அரசியல்வாதிகளாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு மீடியா மூலியமாக நிறைய எடுத்து சொல்கிறாப்புல, அவ்வளோதான். அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் இருக்குது அவர் மேலே. இப்போ கூட வந்து அவர் வந்து அரசியலில் இறங்கினார்னா நிறைய சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஆல்ரெடி வந்து அண்ணாமலை கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியை தாக்கி பேசிட்டு இருக்காரு, திமுகவுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்காரு, எங்கே பேசினாலும், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் அநியாயம் பண்ணுறதை தட்டி கேட்குறாப்புல, உதயநிதி ஸ்டாலின்லாம் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நிறைய நல்லதுதான் கேட்குறாப்புல. இந்த கட்சிக்காரங்க இப்படி பண்ணாங்கன்னா அவங்களோட குறையை எடுத்து சொல்கிறது எல்லாரோட இது தான், இயல்பு தான். மற்றபடி அவர் கரெக்டாக தான் சொல்கிறாப்புல, கேட்குறாப்புல. அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதை சொல்லுவீங்க? நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, மக்களுடைய கருத்துக்களை வந்து மக்களுக்கு வந்து தெரிய இல்லாத விஷயத்த வந்து தெரிய வைக்கிறாரு மக்களோட. மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிலனா அவர் வந்து அவரோட சேனல் மூலியமாக, பேட்டி மூலியமாக சொல்கிறாரு, இந்தமாரி விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் கூட வந்து அந்த பொண்ணு ஸ்ரீமதியா, ஸ்ரீமதி விஷயத்தில் கூட நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார் அவர். அப்புறம் உங்களுக்கு சவுக்கு சங்கர் பற்றி தெரியுமா? அவரை பற்றி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது, ஒன்றும் தெரியாது. நம்ம அவரை பற்றி கேள்விப்பட்டது இல்லை. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட யாராச்சும் அவரை பற்றி சொல்லியிருக்காங்களா, இல்லை யூடியூப்பில் எங்கேயாச்சும் கூட பார்த்தது கிடையாதுங்களா நீங்கள்? இல்லை, ஃபேஸ்புக்கில் பார்ப்பேன், அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை அதை பற்றிலாம். இப்போ சவுக்கு சங்கர்ன்றவர் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசுக்கு எதிராகவே பேசிட்டு வராரு. எங்கே பேசினாலும் சரி, எந்த விவாதத்தில் பேசினாலும், எந்த தொலைக்காட்சியில் பேசினாலும் அந்த அரசுக்கு எதிராகவே பேசிட்டு வராரு அவருடைய கருத்துக்கள் எல்லாமே. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இல்லை, அதை பற்றி நம்ம இந்த அரசியலை பற்றிலாம் ஈடுபடுறதில்ல, அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. இல்லை, நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை அந்த மாதிரி. இல்லை, இதுக்கு முன்னாடி யாரும் அவரை பற்றி உங்ககிட்ட சொன்னது கிடையாதுங்களா? யூடியூப்ல கூட நீங்கள் அவரை பற்றி பார்த்தது கிடையாதுங்களா? யூடியூப் பார்ப்பேன், அவரை பற்றி தெரியாது. உங்கள் சேனலில் தெரியணும். இப்போ சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு வராரு. அவரோட கருத்துக்கள் எங்கே பேசினாலும் சரி திமுக அரசு சரியில்லைன்ற மாதிரி தான் பேசிட்டு வராரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி என்ன சொல்ல, அவரை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அவர் என்ன இதில் இருக்காருன்னு தெரியாது. ஸோ எல்லோரும் காசுக்காண்டே வாழ்கிற உலகமாக இருக்குது, காசுக்காண்டே யாரும் எதுவும் பேசலாம். அவ்வளோதான், தேங்க்யூ. தெரியாது. யூடியூப்லாம் கூட பார்த்தது கிடையாதுங்களா? ஆ, தெரியாது. இப்போ சவுக்கு சங்கர் என்றவர் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசுக்கு எதிராகவே பேசுகிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் ஆக வேண்டியதாக இருக்கும், அதனால் அவர் அப்படி பற்றி பேசலாம். ஆனால் வணக்கம், உங்களுக்கு சவுக்கு சங்கர் பற்றி தெரியுங்களா? ஆ, பார்த்துருக்கேன் யூடியூப்பில். அப்பப்போ ட்ரால் பண்ணுவார், டிஎம்கே பற்றி ட்ரால் பண்ணிகிட்ருப்பாரு அதிகமாக. பப்ளிக்கு இன்சிடென்ட் பற்றி பேசுவார். அவர் ஒரு தனி மனிதர் வந்து திமுக அரசுக்கு எதிராகவே பேசிட்டு வர்றாரு. எந்த பேசினாலும் சரி, எந்த சேனலில் பேசினாலும், எந்த சமூக வலைதளத்தில் பேசினாலும் திமுக அரசை ஒரு டார்கெட் பண்ணுற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே வந்து இப்போ ஆளுங்கடிச்சு வந்துச்சுனாவே, இப்போ டிஎம்கே வந்தால் ஆப்போசிட்டில் பேசுவாங்க. இப்போ சீமானும் பேசுவார், சவுக்கு சங்கம் பேசுவாங்க, எடப்பாடியும் பேசுவார். இப்போ ஏடிஎம்கே வந்தால் இந்த பக்கம் ஸ்டாலின் பேசுவாங்க, அந்த பக்கம் எடப்பாடி அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ப்ரோ, நீங்கள் சவுக்கு சங்கர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாச்சும்? இல்லை ப்ரோ, அவர் யாருன்னே தெரியாது ப்ரோ. அவர் யார், எந்த மாதிரி? அவர் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் கூட பார்த்தது கிடையாதுங்களா? உங்ககிட்ட அவரை பற்றி யாரும் ஏதாச்சும் சொன்னதும் கிடையாதுங்களா? ஆ, இல்லை ப்ரோ, யாருமே இந்த மாதிரி சொன்னதில்லை, நான் பார்த்ததில்லை ப்ரோ. அவங்கள பற்றி என்ன சொல்லுங்களேன், எந்த மாதிரி? இப்போ சவுக்கு சங்கர்ன்றவர் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசுக்கு எதிராகவே பேசிட்டு வர்றாரு. எங்கே பேசினாலும் சரி, அவரோட கருத்துக்கள் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெரில ப்ரோ, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ. ப்ரோ, நீங்கள் சவுக்கு சங்கர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாச்சும்? கேள்விப்பட்டதில்லை. இல்லை ப்ரோ, கேள்விப்பட்டேன். யூடியூப்லாம் பேசுவார், இதுக்கு முன்னாடி யாராச்சும் அவரை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கீங்க, அப்படி கூட நீங்கள் கேள்விப்பட்டது கிடையாதுங்களா? கேள்விப்பட்டது கிடையாது, யாரும் என்ன சொல்லது கிடையாது, கேள்விப்படலை. சவுக்கு சங்கர் பற்றி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூடியூப்பில் அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து நிறைய பேரோட ஊழலை பற்றி, அவங்களுடைய நிறைய பிரச்சனைங்க எல்லாத்தையும் பற்றியும் நிறைய பேசுகிறாரு. அதை பற்றி நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து அவர் ஒரு தனி மனிதர் என்ன பண்ணுறாருன்னா இந்த திமுக அரசுக்கு எதிராகவே பேசிட்டு வர்றாரு எல்லா தொலைக்காட்சியிலுமே. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு எதுவும் சொல்ல விரும்பலை. பட் ஊழல் பற்றி பேசுகிறாரு, அதை பற்றி பார்த்துருக்கேன் வீடியோஸ். அவ்வளோதான், ஊழல் பற்றி பேசுகிறாரு. திமுகவோட ஊழல் பற்றி பேசுகிறாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் அதை மட்டும்தான் பேசுகிறாரா அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக டீட்டெயில் தெரியலங்க. ஏன்னா அவருடைய மொத்த வீடியோஸும் நான் பார்த்தது கிடையாது. ஒரு சில வீடியோஸ் பார்த்துருக்கேன், அதில் ஒரு சில வீடியோஸில் வந்து இந்த கட்சி தான் அப்படின்ற மாதிரி எதுவும் நான் கேள்விப்பட்ட மாதிரி பார்க்கலங்க. சவுக்கு சங்கரோட செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? அது தெரியலங்க எனக்கு. நான் அந்தளவுக்கு டீப்பாக அவரை வந்து நான் வாட்ச் பண்ணது கிடையாது. எப்போது எனக்கு டைம் பாஸ் இருந்ததுன்னா அந்த டைமில் நான் வீடியோ பார்ப்பேன், அவ்வளோ. ப்ரோ, உங்களுக்கு நீங்கள் சவுக்கு சங்கர் பற்றி இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, தெரியுங்க, தெரியுங்க. அவர் இது அரசியல் பற்றி பேசுவாங்க, ஆனால் நல்லா அவர் பேசுகிற கருத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் சில பேருக்கு அது பிடிச்சிக்கிறாது, அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அவ்வளோதான், மற்ற நல்லா இருக்கும். அவருடைய கருத்துக்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, யாருக்கு அவருடைய கருத்துக்கள் நல்லாயிருக்கும்? ஜட்ஜ் பண்ணுவார் எல்லாரையும், அரசியல்வாதிங்க இந்த மாதிரி இதெல்லாம் நல்லாயிருக்கும். அவர் பேசுகிறதுலாம் ஓகே, புரிஞ்சுக்கிறேன். கேள்விப்பட்டது கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது. நீ கேட்டு தான் நானே தெரிஞ்சுக்கிறேன், அது தெரியாது. யூடியூப்லாம் கூட பார்த்தது கிடையாதுங்களா? பார்த்தது கிடையாது, பார்த்தது கிடையாது. சவுக்கு சங்கரன் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட யாராச்சும் சொல்லியிருக்காங்களா அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு? இல்லை, அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. அண்ணா வணக்கம், நான் உங்களுக்கு சவுக்கு சங்கர் பற்றி தெரியுமாண்ணா? தெரியும்ண்ணா. அவர் வந்து இப்போ ஒரு தனி மனிதர் வந்து திமுக அரசுக்கு எதிராகவே கருத்துலாம் நிறைய முன் வச்சுட்டு வர்றாரு, திமுக அரசுக்கு எதிராகவே பேசிட்டு வர்றாரு. அதை பற்றி உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, அவர் ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் ஆகணும், அப்போ அதுக்கோசரம் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். தெரியலையே, இப்போ அவர் திமுக அரசுக்கு எதிராக செயல்பட்டு வரான்னு சொல்லியிருந்தேன், அவர் எதிராக பேசிட்டு வர சரியான முறையில் தான் பேசுகிறாருங்களா? அவரோட கருத்து எல்லாமே சரியாக தான் இருக்குங்களா? இல்லை இல்லை, கண்டிப்பாக கிடையாது, உண்மையாகவே கிடையாது. வணக்கம்ண்ணா, நீங்கள் சவுக்கு சங்கர் பற்றி இதுக்கு மாதிரி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, பார்த்துருக்கேன் வீடியோ, இப்போ யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். ஆமாம், இது பார்த்துருக்கேன்.
பேசுகிற நல்லா தான் சொல்கிறாரு, பட் அவர் சொல்கிற எல்லா மேட்டரும் நம்மளுக்கு எப்படின்னு தெரில. ஏன்னா நம்ம டீப்பாக அரசியல் அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கறதுனால அவர் எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்காரு நமக்கு தெரில. பட் நல்லா சொல்கிறாரு ஜி, ஓரளவுக்கு அந்த சினிமா இதுவும் சொல்லுவார் இதுவும் சொல்லுவார். கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் மிக்சடாக தான் வரும், ஒரு சில பேர் திட்டுவாங்க இது பண்ணுவாங்க மாதிரி மாதிரி தான் வரும். பட் ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவர் நல்லா ஓரளவு கரெக்டாக சொல்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. நல்லா சவுக்கு சங்கர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காரு, அதாவது திமுக எதிராகவே பேசிட்டு இருக்காரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் அதுக்கு தான் சொல்ல வரேன், இந்த சொல்கிறது ஃபுல்லாக கரெக்டாக நமக்கு சொல்ல முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே இதுவாக தான் சொல்கிறாரு. இப்போ வேற ஆட்சியில் அவங்கள பற்றி பேசினாலும் பரவாயில்ல, பட் இந்த டைம் தான் அவர் நிறைய பேசுகிறாரு. இந்த ஆட்சியில் நிறைய கொஞ்சம் எதிராக சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது, நீங்கள் சொல்கிறது எனக்கும் தோணுது. அதான் அது உண்மையாக இருந்தால் ஓகே, பட் அவர் என்ன பர்சனலாக எதாவது வச்சுட்டு பேசுகிறாரா அதுவும் நமக்கு தெரில. தம்பி, நீங்கள் இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் பற்றி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே. யூடியூப்லாம் கூட நீங்கள் பார்த்தது கிடையாதுங்களா அவர் பேசுறதுலாம் எதுவுமே? இல்லை, நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு யாருமே தெரியாது. அப்புறம் நீங்கள் சவுக்கு சங்கர் பற்றி இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி அவரை பார்த்துருக்கீங்களா? இல்லை ப்ரோ, நான் இது வரைக்கும் அவர் கேள்விப்பட்டது பார்த்ததும் கிடையாது. யூடியூப்பில் அவர் நிறைய பேசுவார், அதில் கூட பார்த்தது கிடையாதுங்களா? இல்லை ப்ரோ, அதெல்லாம் பார்க்கறதில்ல. கேள்விப்பட்டுறோம் தம்பி, அவர் சொல்கிறதெல்லாம் பொய்ன்றாங்க, உண்மையே பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவர் பேட்டி கொடுக்குறதே பேட்டி எடுக்கும்போது கூட ஒருத்தர் நல்லவரும் காட்டுறாரு கெட்டவரும் சொல்கிறாரு, அப்படி திரும்பி பார்த்தா அவர் கெட்டவரும் சொல்கிறாரு. அவர் பேச்சு நம்ம எங்களுக்கு புரியல, அவர் அவர் டைப்பு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் தாக்கி பேசுகிறாரு, திமுக அரசுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு வர்றாரு, அவரோட செயல்பாடுகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவர் எப்பயே எங்களுக்கு எப்பயே தெரியும், அவர் பிஜேபி ஒரு 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 மறைமுகமாக அவர் இருக்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பிஜேபியில் இருக்கு அவருக்கு தெரியுது, அவர் பேச்சை பார்த்தாலே தெரியுது. அவருடைய கம்யூனிட்டியில் எல்லாமே அவர் பேச்சே வந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாரு, பட் அது தெரியுது எங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவர் செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சது எது? பிடிக்காதுன்னு சொல்லிட்டீங்க, பிடிச்சது ஒன்று கூட இல்லைங்களா? இல்லை, ஒரு தப்பையும் சொல்கிறாரு, தப்பையும் நல்லதாக காட்டுறாரு, அதை நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும்? எதுவுமே இல்லை அது.